Good morning students. Secondary batteries already primary batteries பார்த்தாச்சு. Primary batteriesங்கிறது non rechargeable, secondary batteriesங்கிறது rechargeable battery சொல்லக்கூடியது. ஓகே, டூ டைப்ஸ் பேட்டரி பார்த்தோம். ப்ரைமரி பேட்டரிங்கிறது நான் ரீசார்ஜபிள், செகண்டரி பேட்டரிங்கிறது ரீசார்ஜபிள். ஓகே, வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன் தட் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன், வாட் இஸ் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ரெடாக்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் செல். ஓகே, செல் எலக்ட்ரோகெமிக்கல் செல் நடக்கூடியதான் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் செல், செல் மே பி ரிவர்ஸ். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மே பி ரிவர்ஸ்டு, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மே பி ரிவர்ஸ்டு பை அப்ளையிங் செல் பொட்டன்சியல், அப்ளையிங் பொட்டன்சியல் ஸ்லைட்லி கிரேட்டர் தன் இஎம்எஃப், ஸ்லைட்லி கிரேட்டர் தன் இஎம்எஃப் ஜெனரேட்டட் பை செல். ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃபை விட ஸ்லைட்டாக கொஞ்சம் அதிகமான பொட்டன்சியல் அப்ளை பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோகெமிக்கலேஷன் அது ரிவர்ஸ் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? அதோ ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃபை விட நம்ம என்னது அதிகமான கிரேட்டர் பொட்டன்சியல் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த பிட்வீன் தி அக்ராஸ் தி எலக்ட்ரோடில், ஸோ அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஆகும், மேபி ரிவர்ஸாக நடக்கும். எலக்ட்ரோகெமிக்கலேஷன் அது ரிவர்ஸ் ஆகும். எப்போ நம்ம ஆல்ரெடி செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃபை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்லட்டுமா? எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் செல், எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மேபி ரிவர்ஸ்டு, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மேபி ரிவர்ஸ்டு எப்போ பை அப்ளைங் தி பொட்டன்சியல் எனர்ஜி, அப்ளைங் தி பொட்டன்சியல் எனர்ஜி கிரேட்டர் தென் இஎம்எஃப். அந்த இஎம்எஃபை விட அதிகமான பொட்டன்சியல் எனர்ஜி வந்து அப்ளை பண்ணுறோம். எந்த இஎம்எஃபை விட? அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ண த செல், த செல்லை விட, த இஎம்எஃப் ஜெனரேட் பை த செல், ஸோ அந்த செல்லை விட ஜெல் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃபை விட நம்ம அதிகமாக பொட்டன்சியல் எனர்ஜி அப்ளை பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் திங்க் பட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, அப்போ என்ன செய்யுது? நம்ம நார்மல் இஎம்எஃபை விட அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃபை விட நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமான எனர்ஜி, அதிகமான பொட்டன்சியல் இஎம்எஃப், அதிகமான கரண்ட் பொட்டன்சியல் எனர்ஜி அப்ளை பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸாக நடக்கும். ஓகே, லிசன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அதோடய பிரின்சிபல், இந்த செகண்டரி செல்லுடைய பிரின்சிபல் என்ன சொல்லிக்கோங்க பாருங்க. ஸோ அது என்ன பிரின்சிபல் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஈஸியர் இன் செகண்டரி பேட்டரிஸ், செகண்டரி பேட்டரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் என்னென்னா ரீஜெனரேட் தி ஒரிஜினல் ரியாக்டன்ட், ரீஜெனரேட் தி ஒரிஜினல் ரியாக்டன். நல்லா தெரிஞ்சுங்க, அப்படி இது ரியாக்டன் நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன் வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகும், திரும்ப உருவாகுது. இதுதான் மெயின் பிரின்சிபல். திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸர் இன் செகண்டரி பேட்டரிஸ், செகண்டரி பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் என்னது ரீஜெனரேட் தி ஒரிஜினல் ரியாக்டன்ட், ஒரிஜினல் ரியாக்டன். அந்த ரியாக்டன் நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன் திரும்ப என்ன செய்யும், திரும்ப உருவாகுது, திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. ஓகே, தட் இஸ் அவோட மெயின் பிரின்சிபல் இன் செகண்டரி பேட்டரிஸ், செகண்டரி பேட்டரிஸு. ஓகே, செகண்டரி பேட்டரிஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகும். எப்போனா நான் அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃபை விட நம்ம எக்ஸ்ட்ரா அதை விட கிரேட்டராக நம்ம எனர்ஜி மறுபடியும் இஎம்எஃப் அப்ளை பண்ணோம், அதிகமான பொட்டன்ஷியல்ஸ் அப்ளை பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதுதான் செகண்டரி பேட்டரி நடக்கக்கூடியது. ஸோ ஐ மீன்ஸ் ரீசார்ஜபிள் பேட்டரி தான் நம்ம செகண்டரி பேட்டரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் ரீசார்ஜ் பண்ணுறப்போ நம்ம என்ன செய்யணும், கரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறப்ப அந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸில் நடக்கும். ஸோ அதோட மெயின் பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம், செகண்டரி பேட்டரி என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம்னா என்னது ரீஜெனரேட் தி ஒரிஜினல் ரியாக்டன்ட், திரும்ப ஒரு எடுத்துக்கூடிய ரியாக்டண்ட்டை திரும்ப என்ன மறுபடியும் ரியாக்டண்ட்டாக ரீஜெனரேட் ஆகணும். ஓகே, ஸோ அடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு லெட்ஸ் சி அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்டரி பேட்டரி, செகண்டரி செல், அதாவது செகண்டரி செல் தான் செகண்டரி பேட்டரி. செகண்டரி செல்லோடைய ஃபங்க்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன செய்யலாம், கன்சிடரிங் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எடுத்துக்காங்க. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணியிருக்காங்க, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்டரி செல். ஓகே, கன்சிடரிங் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நம்ம செகண்டரி பேட்டரி செல்லுடைய ஃபங்க்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி ஸோ என்ன எடுத்துக்காங்க, எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்காங்க, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எடுத்துக்காங்க. ஓகே, ஸோ அந்த பேராகிராஃப் மீனிங் தான் செகண்டரி பேட்டரி செல் இது முக்கியமான ஃபங்க்ஷன். செகண்டரி பேட்டரியில் என்ன சொன்ன போறீங்களா, நார்மல் இஎம்எஃப் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃப் விட நம்ம அதிகமான இஎம்எஃப் பேட்டர்னா அந்த செல் நடக்கக்கூடிய ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஐ மீன்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ரிவர்ஸும் நடக்கணும். ஸோ இதான் செகண்டரி பேட்டரி, ஐ மீன்ஸ் ரீசார்ஜபிள், டூரிங் ரீசார்ஜபிள், டூரிங் தி ரீசார்ஜபிள். ஸோ என்ன மீன் பண்ணால், டூரிங் ரீசார்ஜ் பண்ணுறப்ப நம்ம எடுத்துக்கூடிய ஆல்ரெடி எடுத்துக்கூடிய ரியாக்டன்னு திரும்ப ரீஜெனரேட் ஆகக்கூடியது, அதான் பிரின்சிபல். ஸோ இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன எடுத்துக்கிட்டோம், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிங்கிற எடுத்துக்கிறோம், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி தான் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியை பாருங்கள், ஸோ இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் கேட்கலாம். லெட் ஸ்டோரேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் ஆனோட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பான்ச் லெட்டு, ஆனோட வந்து என்ன வச்சுக்கலாம், ஸ்பான்ச் லெட் எடுத்துக்கலாம். கேத்தோடு அப்படிங்கிறது ஒரு லெட் பிளேட்,
பியரிங் பிபிஓடூ பிபிஓடூ எடுத்துருக்காங்க. ஒரு லெட் பிளேட்டில் பிபிஓடூ இருக்குது, ஆனோட்லேயும் பிபி இருக்குது. ஆனோட்லேயும் ஒரு ஸ்பான்ஜ் மாரி ஒரு லெட் மேடப்பாக, ஆனோடிஸ் மேடப்பாப் ஸ்பான்ஜ் லெட்டு, கேத்தோடிஸ் மேடப்பாப் இந்த லெட் பிளேட்டு பியரிங் பிபி லெட் பிளேட்லன்னா இருக்கும் பிபிஓடூ இருக்கும். எலக்ட்ரோலைட்டுங்கிற சொல்யூஷன் என்ன இருக்கும், 30% மாஸ், 38% ஆஃப் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். 38% ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும், 38% பை மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்னா 38 gram இன் 100 ml டிசால்வ், 38 gram எடுத்து 100 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 38% மாஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்தோம். 38 gram ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் டிசால்வ் இன் 100 ml ஆஃப் தி வாட்டர், தட் இஸ் 38% பை மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் டென்சிட்டி 1.8 gram, ஐ மீன்ஸ் ஒவ்வொரு கிராம்லையும் ஒரு ml இருக்கும், ஒவ்வொரு கிராம்லையும் ஒரு ml அதோட டென்சிட்டின்னு சொல்லக்கூடியது. சல்ஃபியூரிக் ஆசிட் டென்சிட்டி 1.8 gram இருக்கும், 1.2 gram பர் ml சல்ஃபியூரிக் ஆசிட் டென்சிட்டி. ஸோ தட் இஸ் எலக்ட்ரோலைட்டுங்கிறது என்ன, சல்ஃபியூரிக் ஆசிட் தான். ஸோ எலக்ட்ரோலைட் சல்ஃபியூரிக் ஆசிட், ஆனோடுங்கிற லெட் பிளேட்டு, அதில் பிபி ஓட் இருக்கும், ஆனோடுங்கிறது ஸ்பான்ஜ் லெட்ரு, தட் இஸ் அவருடைய அப்பார்டஸ். அவருடைய அப்பார்டஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆனோட ஒரு பீக்கரில் ஒரு ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும், எலக்ட்ரோலைட் இருக்கும், ஆனோடுங்கிறது ஸ்பான்ஜ் லெட்டு, கேத்தோடுங்கிறது ஒரு லெட் பிளேட்டு பேரிங் பிபி ஓட் இருக்கும். இருக்கக்கூடிய லெட் சல்ஃபைடுங்கிறது தான் எலக்ட்ரோலைட் தான் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும், அது 38% மாஸில் இருக்கும். ஸோ அவரோட டென்சிட்டி இது 1.2 gram பெர் லிட்டர் பெர் எம்எல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பீரி தான் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு, எலக்ட்ரோகெமிக்கல் செல் நமக்கு தெரியும், கேம் ஆனோடு கேத்தோடு ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டு ரெண்டையும் கேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஆக்குறாங்க, என்ன ரியாக்ஷன் நடக்குது, இது மெமரி பண்ணியிருக்கணும், மூணையும் மெமரி பண்ணிட்டீங்களா, லெட் ஸ்டோரேஜ் பேட்டில் ஆனோடு கேத்தோடு எழுதிட்டோம். ஸோ வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆக்கிற ஆனோடு, எப்போதுமே ஆனோடில் ஆக்சிடேஷன் ஆக்கிறவங்க எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள், எடுத்துக்கூடிய லெட், லெட்டோட சிம்பிள் தான் பிபி, லெட்டுனது பிபி ப்ளம்ப்னு சொல்லக்கூடியது சாலிடு. ஸோ ஆக்சிடேஷன் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, ஸோ பிபி 2+ கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நடக்குது லெட்டில், ஸோ ஆனோடில் வந்து ஆக்சிடேஷன் அக்கரேட் ஆனோடு, ஆக்சிடேஷன் அக்கரேட்டு ஆனோடு. ஸோ வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், ரியாக்ஷன் எழுதிருங்க. ஸோ அந்த பிபி 2+ ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, அந்த BB2+ வந்து அங்கே சொல்யூஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துருக்கோம், சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துருக்கும். அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் மீன்ஸ் தட் H+ என்னது SO4-2- இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோலைட் SO4-2- கூட இது கம்பைன் ஆகிரும், ஏன்னா அது ப்ளஸ் தானே, இது ரெண்டும் கம்பைன் ஆகும், பிபி 2+ அயான்ஸ் கம்பைன் வித் SO4 அயான்ஸ் ஃப்ரம் தி எலக்ட்ரோலைட்டு. ஓகே, ரெண்டு கம்பைன் ஆகிட்டு என்ன சார் BBSO4 ஃபார்ம் ஆகிடுது, BBSO4 ஆகிடுது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய BB2+ அந்த எலக்ட்ரோலைட்டில் இருக்கக்கூடிய H2SO4 இருக்கக்கூடிய SO4-2- கூட கம்பைன் ஆகி BBSO4 ப்ரிசிபிடேட், ப்ரிசிபிடேட் அப்படின்னா கீழ் நோக்கி ஏறும், ப்ரிசிபிடேட் தங்கிடுது. ஸோ ஆக்சிடேஷன் நடந்துச்சு, ஸோ அந்த பிளேட் வந்து BB2+ அமர்ந்துச்சு, 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சு. ஸோ அப்போ அந்த BB2+ தான் SO4-2- கம்பைன் ஆகிச்சு, BBSO4 அமர்ந்துச்சு. ஸோ அடுத்து ரிடக்ஷன் எப்படிங்க, ஆக்சிடேஷன் அடைஞ்சு, ஆக்சிடேஷன் ஆகிறாட் ஆனோடு, ரிடக்ஷன் ஆகிறாட்டு கேத்தோடு. ஸோ அப்போ அங்கே என்ன இருக்குது, பிபி ஓட்டு இருக்குது, இதில் BBO2 BBO2 ப்ளஸ்ஸு 2H4H+ ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும் இல்லையா H+ ஓகே, SO4-2- BB2+ கம்பைன் ஆச்சு, ஆனோடில் நடந்த ரிடேஷன். அப்போ அந்த கேத்தோட கூடிய பிபி அந்த அந்த தான் H+ BBO2ங்கிறது கேத்தோடு, எலக்ட்ரோலைட்டோட H+ இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானையும், ஆனோடில் ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு எலக்ட்ரானையும் கெயின் பண்ணிக்குது, ரெண்டு எலக்ட்ரானையும் கெயின் பண்ணிக்கிட்டு. ஸோ என்ன மாதிரி இது 2H2O ஃபார்ம் ஆயிருது, 2H2O 4H+னா 2 எலக்ட்ரான் H2O ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பிபி ஓட்டு என்ன மாறுதான், BB2+ மாறுது, இது என்ன செய்யுது, BB2+ மாறிடுது, இந்த H+ இந்த ஓவும் சேர்ந்து வாட்டர் எலிமெண்ட் ஆயிருது, 2H2O எலிமெண்ட் ஆயிருது, 2H2O எலிமெண்ட் ஆயிருது, லிக்விட் ஆச்சு. என்ன பிபிஓ என்ன செய்யுது, BB2O மாறிது, இங்கே எலக்ட்ரானை கெயின் பண்ணாத ரிடக்ஷன், ஆனால் இங்கே பிபி 2 என்ன செய்யுது, BB2+ மாறிடுது. ஸோ அந்த BB2+ மறுபடியும் என்ன செய்யுதுனா, அந்த SO4-2 வந்து BBSO4 ஃபார்ம் ஆகும், BBSO4 ஃபார்ம் ஆகுது அந்த BB2+ம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1, 2, 3 மொத்தம் 4 ஈக்குவேஷன் சம் பண்ணோம், அந்த ஓவரால் ரிலேஷன் 4 சம் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரைட் சைடு கூட கேன்சல் பண்ணோம், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைட் ரைட் சைட் சேம் அங்கே இருக்குது, இது ரைட் சைடில் BB2+ இருக்குது, ஸோ இங்கே லெஃப்ட் சைடு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே BB2+ இருக்குது, இங்கே BB2+ ரைட் சைடு லெஃப்ட் சைட் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது, வேறு லிசன் பண்ணுங்கள், இங்கே மாட்டுறதெல்லாம் வந்துச்சு. ஓகே, ஸோ மீதெல்லாம் எழுதிக்கலாம் பாருங்க, இது என்னெல்லாம் இருக்குது, பிபி இருக்குது, ஸோ பிபி எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிபி ஓட்டு இருக்குது, பிபி ஓட்டு எழுதிட்டோம். அடுத்ததாக இருக்குது H+ இந்த 4H+ இருக்குது, இங்கே ஒரு SO4 இருக்குது, இங்கே ஒரு SO4 இருக்குது, ஸோ 2SO4-2- எழுதிட்டோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, BBSO4 இங்கே ஒரு BBSO4, ஸோ 2BBSO4 இருக்குது, ஸோ 2H2 இருக்குது, ஸோ 2H2 இங்கே எழுதிட்டோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமாக தான் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு, இது 4 கம்பைன் பண்ணால் ஓவரால் ரியாக்ஷன் வரும். ஸோ இது 4 டோட்டலாக ஆட் பண்ணோம், 4 ஆட் பண்ணோம்னா 1, 2, 3, 4 ரியாக்ஷன் ஆட் பண்ணால் இங்கே ஓவரால் ரியாக்ஷன் கிடச்சிருச்சு.
ஓவரால் என்ன செய்யுது, லெட் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் டூ ஹச் டூ ஃபார்ம் ஆகுது, டூ ஹச் டூ ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதுதான் அந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியுடைய ரியாக்ஷன்ஸ், இதான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இதான் என்னது ரெடாக்ஸ் ரியாக்ஷன், அந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி நடக்கக்கூடிய ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் தான் அயனோடில் இந்த ரியாக்ஷன் அடைஞ்சி இந்த ரெண்டு நடந்துச்சு, அடுத்து கேத்தோடில் இந்த ரெண்டு ரியாக்ஷன் அடைஞ்சி, ஸோ ரெண்டே கம்பைன் பண்ணால் ஓவரால் ரியாக்ஷன் இருந்துச்சு. ஸோ லெட் சல்ஃபேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த செல்லுடைய அந்த சிங்கிள் செல், ஒரு சிங்கிள் லெட் ஸ்டோரேஜ் செல்லுடைய ஒரு சிங்கிள் இஎம்எஃப், ஒரு சிங்கிள் செல்லோட இஎம்எஃப் வேலி வந்து டூ வோல்ட். ஒரு இந்த லெட் ஸ்டோரேஜோடைய கெப்பாசிட்டியோட டூ வோல்ட் அடையும் ஆஃப் தி சிங்கிள் செல் இஸ் அபவுட் என்னது டூ வோல்ட் இருக்கும். ஸோ அப்போ யூஸ்வலி சிக்ஸ் சச் செல்ஸ், இதேமாரி யூஸ்வலாக செய்கிறாங்க, சிக்ஸ் சச் செல்லை கனெக்ட் கம்பைன் பண்ணியிருப்போம், ஒரு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு செல்லு தான் டூ வோல்ட்டு. அப்போ இதுமாரி இதேமாரி சிக்ஸ் சச் செல்ஸ் ஆர் கம்பைன்டு சீரியஸாக. ஸோ அதேமாரி ஆறு செல்லை ஒரே கனெக்ட் பண்ணால் அப்போ எத்தனை வரும், ஒரு செல்லுக்கு டூ வோல்ட்னா அப்போ ஆறுக்கு எத்தனை வரணும், டுவெல் வோல்ட்டு. டுவெல் வோல்ட்டு புடிஸ் டுவெல் வோல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இதே மாதிரி சிக்ஸ் செல்லை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு செல்லோட இஎம்எஃப் வேல்யூ வந்து டூ வோல்ட்டு. அப்போ யூஸ்வலி சிக்ஸ் சச் செல்ஸ் ஆர் கம்பைன்டு சீரியஸ்லி. ஸோ அதோட ப்ரொடியூஸ் எவ்வளோ டுவெல் வோல்ட்டு, ஏன்னா ஒன்றுக்கு வந்து டூ, அப்போ சிக்ஸுக்கு வந்து டுவெல் வோல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ லெட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் செல் இதேமாரி சிக்ஸ் செல் வந்து சீரியஸாக சீரியஸாக தொடர்ச்சியாக கண்டினியூ அப்படியே கனெக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த செல்லோட இஎம்எஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச்2ஓ ஃபோர். கான்சன்ட்ரேஷன் ஹெச்2ஓ ஃபோர் நத்திங் பட் எலக்ட்ரோலைட்டு. ஓகே, அந்த செல்லோட இஎம்எஃப் வந்து ஹெச்2ஓ ஃபோர் பொறுத்து இருக்குது. ஸோ அஸ் த செல் ரியாக்ஷன் யூசஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ், செல் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் எஸ்ஓ ஃபோர் யூஸ் பண்ணுறோம், செல் ரியாக்ஷனில் எஸ்ஓ ஃபோர் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஹெச்2ஓ ஃபோருடைய கான்சன்ட்ரேஷன் டிகிரீஸ் ஆரம்பிச்சிருது. யூஸ் பண்ணுறதுல ஹெச்2ஓ ஃபோருடைய கான்சன்ட்ரேஷன், இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுறோம்ல, ஹெச்2ஓ ஃபோர் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் யூஸ் பண்ணுறதுல செல் ரியாக்ஷன் நடக்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஹெச்2ஓ ஃபோர் டிகிரீஸ் ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ செல் பொட்டன்சியல் அப்போ என்னது 1.8க்கு வந்துடுது. ஆக்சுவலி எவ்வளோது, ஒரு செல் தான் டூ வோல்ட்டு தானே. ஸோ இப்போ நான் ஹச் இந்த இதுதான் இஎம்எஃப். ஸோ இந்த இஎம்எஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹச் ப்ளஸோடைய ஹெச்2ஓஃபோடைய கான்சன்ட்ரேஷன் தானே. அப்போ நம்ம எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கல, அவரோட கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஸோ அப்போ இதோட வேலையும் குறைய ஆரம்பிச்சிடும். ஹெச்2ஓ ஃபோர் குறைய கான்சன்ட்ரேஷன் குறையும் பொழுது, வேண்டிய கான்சன்ட்ரேஷனாக ஹெச்2ஓ ஃபோர் டிகிரீஸ் ஆகும்பொழுது அவட இஎம்எஃப் வேலையாக இருந்தது 1.8 வோல்ட்டாக குறைஞ்சிருது, 1.8க்கு குறைஞ்சிருது. ஏன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது, கான்சன்ட்ரேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஎம்எஃப் நத்திங் பட் இஎம்எஃப்ங்கிறது டூ வோல்ட்டு. ஓகே, ஒரு செல்லோட இஎம்எஃப் வந்து டூ வோல்ட்டு. எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஹெச்2ஓ ஃபோர். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஹெச்2ஓ ஃபோர் டிகிரீஸ் ஆகும்பொழுது அப்போ இதோட வேலையும் டிகிரீஸ் தான் ஆகணும். எவ்வளோ இது 1.8 வோல்ட் வருது. ஸோ ரீசன் பாருங்கள், 1.8 வோல்ட் இந்த வேன் தி செல் பொட்டன்சியல் ஃபால்ஸ் டு 1.8 வோல்ட் ஆகுது. அப்போ 1.8 வரும்பொழுது இந்த செல் ஹேஸ் டு பி ரீசார்ஜு. அப்போ வந்து வேல்யூ குறையும் பொழுது அப்போ செல்லோட வேல்யூ வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஓகே, செல்லை வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியது. ஓகே, ரீசார்ஜ் வந்து சரி டூ வோல்ட் வரைக்கும் நம்ம கரண்ட் அப்ளை பண்ணி டூ வோல்ட் வரைக்கும் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் குறைய ஹெச்2ஓ ஃபோர் கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய அப்போ அந்த வோல்டேஜோட வேல்யூ வந்து வோல்டேஜ் வந்து லாஸ் ஆகுது, லாஸ் ஆகுது இல்லையா. பேட்டரி என்ன செய்யணும், உடனே ரீசார்ஜ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் ரீசார்ஜ் ஆகிருக்கும், சார்ஜ் பண்ணிடுவோம். அது சார்ஜ் பண்ணோடனே என்ன செய்யும், ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மொபைல் யூஸ் பண்ணோன்னே அது வந்து சார்ஜ் வோல்ட் குறைய ஆரம்பி வோல்டேஜ் குறைய ஆரம்பிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ மறுபடியும் என்ன செய்யணும், ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய அவருடைய அமௌண்ட் என்னது ரீச் அவருடைய வோல்டேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிது, ஃபால் ஆகுது. எவ்வளோக்குனா 1.8 வோல்ட் ஃபால் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ என்ன செல் என்ன செய்யணும், செல் ஹேஸ் டு பி ரீசார்ஜு, செல் ஹேஸ் டு பி ரீசார்ஜ். அப்போ 1.8 வோல்ட்டுக்கு வரப்போகுது. ஓகே, அப்போ ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது தான் இதுதான் முடிஞ்சு. இது வரைக்கும் லெட் ஸ்டோரேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி ரீசார்ஜ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அந்த செல்ல இந்த செல்லை எக்ஸ்பிளைன் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எக்ஸ்பிளைன் பண்ணோம், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம எஸ்ஓ ஃபோர் யூஸ் பண்ணுறோம், எஸ்ஓஎஸ் ஃபோர் கான்சன்ட்ரேஷன் வந்து லெட் சல்ஃபேட் மாதிரி கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருது. கான்சன்ட்ரேஷன் குறையிறதால அதோட இஎம்எஃப் வேல்யூ வந்து ஆக்சுவலாக டூ வோல்ட்டாக இருந்தது, இப்போ என்ன மாதிரி இது 1.8 வோல்ட்டாக வருது, ஐ மீன்ஸ் குறைஞ்சிருது. ஸோ அதனால் என்ன செய்யுது, செல்லை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். ஹவு டு ரீசார்ஜ் தி செல், ஓகே, ஹவு டு ரீசார்ஜ் ஆன் தி செல். அப்போ செல்லை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, ஹவு டு ரீசார்ஜ் தி ரீசார்ஜ் ஆஃப் செல், ஒரு எப்படி செல்லை வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது வரைக்கும் செல் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி பார்த்தோம், அதே லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, As said earlier, a potential greater than 2 volt. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம நான் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃப் விட நம்ம அதிகமான 2 வோல்ட்டோட அதிகமான பொட்டன்சியல் அப்ளை பண்ணோம்னா அந்த செல் ரேஷன் டெக்ஸ்பிளேஸ் ரிவர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஏன் இருக்க ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சொல்லிப்போம் பாருங்கள், லுக் அட் திஸ், என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பேராகிராஃபே சொல்லியிருப்பேன். அது என்ன சொன்னால், நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ரேஷன் வந்து ரிவர்ஸ் ஆகும். எப்போ ரிவர்ஸ் ஆகும், அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஎம்எஃப்பை விட கிரேட்டராக நம்ம பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோம்னா அந்த செல் ரியேஷன் ரிவர்ஸ் ஆகும் இல்லையா. அப்போ அதான் சொல்ல போகிறோம். ஓகே, அதை தான் ஆல்ரெடி சொன்னதான் சொல்கிறேன், செட் எர்லியர். ஸோ பொட்டன்ஷியல் கிரேட்டர் தன் டூ வோல்ட்டு, ஏன்னா ஒரு 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 சிங்கிள் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டூ வோல்ட்டு. ஸோ இதை விட அதிகமான பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோம்னா
செல்ஃப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியோட வேலை தான் 2 வோல்ட். ஸோ அதை அதை தான் ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை விட அதிகமான பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோம்னா பொட்டன்ஷியல் கிரேட்டர் தேன் 2 வோல்ட் இஸ் அப்ளைடு அக்ராஸ் தி எலக்ட்ரோடு, ரெண்டு எலக்ட்ரோடுகளை அப்ளை பண்ணுறோம். இதை விட 2 வோல்ட்டை விட ஆக்சுவலி ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது 2 வோல்ட் தானே. ஸோ அதை விட நம்ம அதிகமாக கரண்ட் அப்ளை பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணுறோம்னா நம்ம தானே கரண்ட்டில் அப்ளை பண்ணோம். ஸோ அதிகமான ஹீட் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் அதிகமான 2 வோல்ட்டுக்கு மேலே அதிகமாக வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. அக்ராஸ் தி 2 எலக்ட்ரோடு, ரெண்டு எலக்ட்ரோடில் அப்ளை பண்ணோம்னா செல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ரிவர்ஸ் டூரிங் ரீசார்ஜ். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறோம்னா கரண்ட் அப்ளை பண்ணுறோம். செல்லு வந்து என்ன செய்யலாம், அந்த பேட்டரியை வந்து ஒரு புட்டு இது கரண்ட் ஒயரில் புட் பண்ணியிருப்போம். ஸோ பிளக்கில் புட் பண்ணியிருப்போம். ஸோ பிளக்கில் புட் பண்ணுறப்போ என்னது கரண்ட் அப்ளை பண்ணுறோம். அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோது 2 வோல்ட்டு. அப்போ செல் ப்ரொடியூஸ் பண்ணுற இஎம்எஃப்ஐ விட நம்ம அதிகமாக கரண்ட் அப்ளை பண்ணோம். 2 வோல்ட்டை விட அதிகமான கிரேட்டர் தென் 2 வோல்ட்டு அப்ளை தி அக்ராஸ் தி எலக்ட்ரோடு. இப்போ செல் ரியாக்ஷன் மேபி ரிவர்ஸ்டு, செல் ரியாக்ஷனாகவும் ரிவர்ஸ் ஆகும். செல் ரியாக்ஷன் வந்து செல் ரியாக்ஷன் தான் ரிவர்ஸ்டு. ஸோ இப்போ டூரிங் ரீசார்ஜ், அப்போ ரீசார்ஜ் நடக்கிறப்ப இங்கே நடந்து பார்த்தீங்களா, ரியாக்ஷன் எல்லாமே ரிவர்ஸாக நடக்க போகுது. ஐ மீன்ஸ் இந்த ரியாக்ஷன் இது வந்து என்ன ரிவர்ஸ் நடக்க போகுது, இந்த ரிலாக்ஸேஷன் ரிவர்ஸ் நடக்க போகுது. இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, டூரிங் ரீசார்ஜ் பண்ணும்பொழுது இந்த நடந்தக்கூடிய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மேபி ரிவர்ஸ், எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆர் ரிவர்ஸ் டூரிங் தி ரீசார்ஜ். திரும்ப புரியுதா சொல்கிறது? ஸோ இதுதான் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியோட ஓவரால் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ரிடக்ஷன் ரெண்டு நடந்துச்சா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து ரிடாக்சிடேஷன் நடந்துச்சு. ஸோ இது வந்து சார்ஜ் ஆகிட்டு, இது ஆக்சுவலி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்பொழுது அது ரீசார்ஜ் பண்ணும்பொழுது என்ன செய்யணும், இது டிசார்ஜ் ஆக்சுவலி என்ன இங்கே டிசார்ஜ் ஆகிட்டு இருக்குது இங்கே. ஸோ இப்போ சார்ஜ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுனா அந்த ரேஷன் ரிவர்ஸ் நடக்கும் போது, இந்த ரேஷன் வந்து ரிவர்ஸ் நடக்கும் போது எப்போ வென் ரேஷன் இஸ் ரிவர்ஸ் அப்படின்னா கிரேட்டர் தேன் 2 வோல்ட் பொட்டன்ஷியல் இஸ் அப்ளைடு. நம்ம அது செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 2 வோல்ட்டை விட நம்ம எக்ஸ்ட்ரா கிரேட்டர் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோம்னா, எங்கே அப்ளை பண்ணுறோம், அக்ராஸ் தி எலக்ட்ரோடு, ரெண்டு எலக்ட்ரோடுக்குள்ள அப்ளை பண்ணோம்னா அந்த செல் ரியாக்ஷன் ரிவர்ஸ், செல் ரியாக்ஷன் ஆர் ரிவர்ஸ் டூரிங் ரீசார்ஜ் ப்ராசஸ், தட் இஸ் ரீசார்ஜ் ஆஃப் தி செல். டு யூ அண்டர்ஸ்டாண்ட், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க? ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்டை இஎம்எஃப்ஐ விட நம்ம அதை விட நம்ம அதிகமாக கரண்ட் அப்ளை பண்ணோம்னா ஆல்ரெடி அங்கே செல்லில் நடந்தக்கூடிய ரியாக்ஷன், செல்லில் நடந்தக்கூடிய ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸாக நடக்குது. ஸோ அதான் எப்போனா டூரிங் ரீசார்ஜ் ப்ராசஸ், இப்போ ரீசார்ஜ் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் ரிவர்ஸாக நடக்கும், ஆல்ரெடி நடந்தது. ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ மியூட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, டூரிங் தி ரீசார்ஜ் ப்ராசஸ், டூரிங் தி ரீசார்ஜ் ப்ராசஸில் இந்த ரோல் ஆஃப் ஆனோடு கேத்தோடு ரிவர்ஸாக இருக்கும். ஆனால் HTSO4 ரீஜெனரேட் ஆகும். நம்ம HTSO4 எடுத்துக்குவோம், மறுபடியும் அது HTSO4 ஃபார்ம் பண்ண போது ஃபஸ்ட் டைம் என்னது HTSO4 எடுத்துகிட்டு போயிருந்தில்ல, அதான் SO4 சொல்லி தான் HTSO4 வந்து ரியாக்டண்ட்டாக எடுத்தோம். இப்போ என்னது ப்ராடக்ட்டு HTSO4 அதான் ரீஜெனரேட், அது என்ன ரியாக்டன் வந்து ரீஜெனரேட்னு சொல்லியிருப்போம். இந்த பிரின்சிபல் யூஸர் இன் தி செகண்டரி பேட்டரிஸ் ரீஜெனரேட் தி ஒரிஜினல் ரியாக்டன்னு சொல்ல முடியாது. அப்போ HTSO4 தான் ரியாக்டண்ட், அதான் என்னது ரீஜெனரேட் ஆக போகுது டூரிங் தி ரீசார்ஜ், டூரிங் தி ரீசார்ஜ் ப்ராசஸ். அப்போ ஆனோடு கேத்தோடையும் ரிவர்ஸ் ஆகும், அயனோட கேத்தோடும் ரிவர்ஸ் ஆகும். ஆக்சுவலி இப்போ இங்கே என்ன இந்த ரியாக்ஷன் இங்கே பாருங்கள், திரும்ப இந்த ப்ராசஸ் புரிஞ்சுதான். ஸோ இப்போ இங்கே ஆனோடில் ஆக்சிடேஷன் நடந்துச்சு, கேத்தோடில் ரிடக்ஷன் நடந்துச்சு. இப்போ என்ன இந்த அயனோடு வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ரிவர்ஸ் நடக்க போகுது. பாருங்கள் வாட் இஸ் இஸ் அயனோடு, லிசன் பண்ணுங்கள், ஆக்சிடேஷன் அக்ரேட்டு அயனோடு நவ் ஆக்டிஸே கேத்தோடு. இப்போ ஆனோடில் என்ன இப்போ ஏன்னா கேத்தோடு சொல்ல, இப்போ கேத்தோடு ரேஷன் இருக்குது, கேத்தோடு ரேஷன் பாருங்கள் இந்த ரேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ BB2 இந்த என்னது BBSO4 லிசன் பண்ணுங்கள், இந்த ரேஷன் தான், இது ரெண்டு தான் கேத்தோடு, இது ரெண்டு தான் ஆனோடு. என்ன கேத்தோடு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனிச்சு, BBSO4 வாட்டர் தானே, இந்த BB2 பசங்க எஸ்ஓ மாதிரி இல்லையா. ஸோ BBSO4 வாட்டர், இங்கே பாருங்கள் BBSO4 வாட்டர் எடுத்துக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், இது கேத்தோடு ரியாக்ஷன், ரெண்டு ரியாக்ஷன் நடந்துச்சு, BBO2 ப்ளஸ் 2 4H+2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி ரிடாக்ஷன் ஆகி BB2+ சமாளிச்சு 2H2 ஃபார்ம் ஆனிச்சு. அந்த BB2+ தான் என்னது SO4-2- கம்பைன் பண்ணி BBS4 ஃபார்ம் ஆனிச்சா. அப்போ இது ரெண்டு தானே ப்ராடக்ட்டு, அந்த BB2+ தான் மறுபடியும் கம்பைன் ஆயிடுச்சே. ஸோ அப்போ இது ரெண்டு தான் ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ அதுதான் ரியாக்டன் ஆக்ட் பண்ணுது, அதான் ரிவர்ஸுங்கிறது. இப்போ கேத்தோடில் ரியாக்ஷன் ரிவர்ஸ் நடக்குது, ஆனால் அங்கே ஆக்சிடேஷன் வந்து எங்கே கேத்தோடு ரிடக்ஷன் நடந்துச்சு, இப்போ இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ அப்போ ரிவர்ஸ் நடக்குது பாருங்கள். அப்போ BBSO4 2H2O கீஸு, யாரெல்லாம் ரியாக்டன்ட் பாருங்கள், BBO2 4H+ SO4-2- இந்த ரெண்டு எலக்ட்ரானு, இந்த ரெண்டு எலக்ட்ரானு. ஓகே, இப்படி அண்டர்ஸ்டாண்ட், இங்கே இருக்கக்கூடியது இங்கே ப்ராடக்டாக இருக்குது பாருங்கள்.
என்னது பிபி ஓட்டு ஃபோர் ஹெச் ப்ளஸ்ஸு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸு அந்த ரெண்டு எலக்ட்ரான். ஸோ அப்போ கேத்தோலில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாகவும் கேத்தோலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்டாக இருக்குது, ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆச்சா. ஸோ அப்போ கேத்தோலில் அங்கே ரிடக்ஷன் நடந்து எனக்கு என்னது ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனால் நவ் ஆக்டிஸ் ஆனோடு இப்போ இப்போ கேத்தோல் என்ன ஆக்ட் பண்ணுது ஆனோடு, நவ் ஆக்டிஸே ஆனோடு. ஸோ அந்த தான் மீனிங் சொல்லியிருப்பாங்க. இப்போ கேத்தோடு அண்ட் ரோல் ஆஃப் கேத்தோடு ஆனோடு வந்து ரிவர்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஆனோட கேத்தோடாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் ஆனோடாக இருக்கும், ஆனோடாக இருக்கக்கூடியது கேத்தோடாக இருக்க போகுது. பஸ் இதில் வந்து யாரெல்லாம் ஆனோடாக இருந்தோ இங்கே வந்து கேத்தோடாக இருப்பாங்க, இங்கே யார் கேத்தோடோ அங்கே வந்து ஆனோடாக இருப்பாங்க. டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஆக்சிடேஷன் அக்யூரேட் கேத்தோடு, ஆக்சிடேஷன் அக்யூரேட் கேத்தோடு. ஸோ ஆல்ரெடி இங்கே இந்த ரியாக்ஷன் இது வந்து ரிடக்ஷன் அக்யூரேட் கேத்தோடு இருந்தது. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பாருங்கள் இந்த பிபி டூ ப்ளஸ்ஸு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் நிறையா இது போக. ஸோ இதில் பிபி டூ ப்ளஸ் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த பிபி டூ ப்ளஸ் எஸ்ஓ ஃபோர் கம்பெனி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ மீது இருக்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இது ரிவர்ஸ் இருக்கும் பிபி எஸ்ஓ ஃபோர் கச் டூ எஸ்ஓங்கிறது ப்ராடக்ட். ஸோ இங்கே ரியாக்டன் எழுதிட்டாங்க, யாரெல்லாம் இங்கே வந்து ரியாக்டன்ட் பிபி ஓ டூ ஃபோர் கச் ப்ளஸ் டூ எலக்ட்ரானு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் அவங்கள இங்கே ப்ராடக்ட் எழுதிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து கேத்தோடில் ஆக்சிடேஷன் வந்து கேத்தோடில் ரிடக்ஷன் வந்துச்சு. இப்போ இந்த கேத்தோடு என்ன ஆக்ட் பண்ணுது அயனோட ஆக்ட் பண்ணுது. ஓகே இப்போ அடுத்தது அங்கே என்ன நடந்துச்சு அதேமாதிரி ஆக்சிடேஷன் வந்து பார்த்துங்க அயனோடுங்கிறது இப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்துச்சு ஆக்சிஜன் சக்கரேட் ஆனோடில். ஸோ அப்போ இதில் யார் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த பிபி பிபி டூ ப்ளஸ் டூ எலக்ட்ரான் மாறுச்சு இல்லையா. ஓகே அந்த இந்த பிபி டூ ப்ளஸ் தான் பிபி எஸ்ஓ ஃபோர் கம்பெனி ஆகி பிபி எஸ்ஓ ஃபோர் ஃபார்ம் ஆச்சு. இப்போ யார் யார் ப்ராடக்ட் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் ப்ராடக்ட், இவங்க ரெண்டு பேர் தான் ப்ராடக்ட். ஸோ அதான் இந்த இவங்க ரெண்டு பேர் தான் எழுதியிருக்கோம் பிபி எஸ்ஓ ஃபோரு. ஓகே இந்த பிபி டூ ப்ளஸ் இங்கே பிபி டூ ப்ளஸ் கம்பெனி ஆச்சு இல்லையா. அப்போ யார் ரியாக்டன் அப்படின்னா அந்த பிபியும் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் தான். ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்க ப்ராடக்டாக இருக்காங்க பிபிஎஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ். டூ அண்டர்ஸ்டாண்ட். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, இந்த ரியாக்ஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். பிபி பிபி டூ ப்ளஸ் மாறிச்சு டூ எலக்ட்ரானாக மாறிச்சு. ஸோ அந்த பிபி டூ ப்ளஸ் தான் எஸ்ஓ ஃபோர் வந்து பிபிஎஸ்ஓ ஃபோர் மாறிச்சு இல்லையா. அப்போ இந்த பிபிஎஸ்ஓ ஃபோர் விட்டுருங்க. ஸோ யார் ப்ராடக்ட்டு இவங்க ரெண்டு பேர் தான் ப்ராடக்ட் இருக்காங்க பிபிஎஸ்ஓ ஃபோர் டூ எலக்ட்ரான் மட்டும்தான். ஸோ அவங்கள ரியாக்டன் எழுதிடலாம், இவங்கள ரியாக்டன் எழுதிடலாம். ஓகே ப்ராடக்ட் ரியாக்டன் ஏறுங்க பிபியும் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் தான். ஸோ அவங்கள ப்ராடக்ட் எழுதிக்கலாம் இந்த பாருங்கள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ அங்கே ஒரு ரிவர்ஸ் நடக்குது. ஸோ ரியாக்ஷன் அக்யூரேட் ஆனோடு, ஆனால் இப்போ என்னது கேத்தோட ஆக்ட் பண்ணுது. அங்கே ரிடக்ஷன் அங்கே வந்து ஆக்சிடேஷன் நடந்துச்சு ஆனோடில், ஆனால் இங்கே ரிடக்ஷன் நடக்குது. ஸோ ரிடக்ஷன் நடக்கிறது அந்த ஆனோட பேர் என்னது கேத்தோட ஆக்ட் பண்ணுது. இப்படி புரிஞ்சு தான் ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியாக தெரிஞ்சால் புரிஞ்சுங்க. அவள் அங்கே அங்கே நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஆனோடில் நடக்கும், அங்கே இப்போ வந்து ஆக்சிடே ரிடக்ஷன் நடக்குது. அப்போ அங்கே ஆனோட வந்து இப்போ கேத்தோட ஆக்ட் பண்ணுது. அப்போ ரிடக்ஷன் அங்கே கேத்தோட நடந்துச்சு, அங்கே ஆக்சிடேஷன் நடக்கும் கேத்தோட. இப்போ வந்து அந்த கேத்தோட வந்து ஆனோட ஆக்ட் பண்ணுது. ஸோ அங்கே கூட ஓவரால் ரியாக்ஷனாக ரிவர்ஸ் பண்ணி எழுதணும் தலைக்கில். அது அங்கே கூட ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்டாகவும் அங்கே கூட ரியாக்டண்டாக ப்ராடக்டாக எழுதணும். ஸோ அதுதான் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆகுது. வேணும் எப்படின்னா நம்ம டூ வோல்ட்டுக்கு மேலே கரண்ட் அப்ளை பண்ணுறப்ப. ஓகே ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும், இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா, இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் கம்பேர் பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேன்சல் பண்ணி எழுதிங்கன்னா கரெக்டாக என்ன செஞ்சிடும் நமக்கு அந்த ஓவரால் ரியாக்ஷன் வந்துடும். ஓவரால் ரியாக்ஷனுங்கிறது இதோட ரிவர்ஸாக இருக்கும் பாருங்கள், இதோட ரிவர்ஸாக கூட எழுதிடலாம். இங்கே என்ன இருக்குது டூ பிபிஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் டூவா ரியாக்டன் சைடு இருக்கா. ஸோ இங்கே ப்ராடக்ட் சைடு இருக்கா, இங்கே ரியாக்டன் சைடு வந்துடும். ஸோ பிபி பிபி ஓ டூ ஃபோர் ஹெச் ப்ளஸ் டூ எஸ்ஓ ஃபோர் மைனஸ் வந்து என்னது இங்கே ரியாக்டன் சைடு இருக்கா, என்ன சரி ப்ராடக்ட் சைடு வந்துடுது. டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ இதோடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் என்னது இந்த ரியாக்ஷனு. ஓகே அவட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான். ஸோ லெஸ்ட்டு த ஓவரால் செல் ரியாக்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் டிசார்ஜிங் டிசார்ஜ் இது டிசார்ஜிங் இது ரீசார்ஜிங் டிசார்ஜ்னா கரண்ட் வெளியேற்றக்கூடியது, இது ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ டிசார்ஜில் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் இந்த ஓவரால் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த டிசார்ஜிங் ப்ராசஸ், டிசார்ஜிங்னா வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் நம்ம செல்லில் வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். ஏன் அப்போ வந்து கரண்ட்டை வெளியேற்றிட்டு இருக்கும், கரண்ட் டிசார்ஜ் ஆகிட்டு இருக்கும், வோல்டேஜ் கரண்ட் டிசார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அவர் டிசார்ஜ் ஆன பிறகு ஸோ அந்த டிசார்ஜ் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுறப்ப ரெண்டு ரெண்டு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அது இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் டிசார்ஜ் அப்படிங்கிற இந்த ரியாக்ஷனு, இது ரீசார்ஜிங் ரியாக்ஷனு, ரெண்டு ரிவர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக புரியுதான், ஈஸியாக புரிஞ்சிருக்கணும், ஈஸியாக நீட்டாக எழுதலாம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுங்க, அயனோடு கேத்தோடு எலக்ட்ரோலைட் எழுதுங்க, அயனோடு ஆக்சிடேஷன் எழுதுங்க, கேத்தோடு ரிடக்ஷன் எழுதுங்க. எல்லாம் எஸ்ஓ போரோட கம்பைன் பண்ணி ஒரு ரெண்டு ரேஷன் சேர்த்தா ஒரு அயனோட ரேஷன் நடக்கும், கேத்தோடு ரெண்டு ரேஷன் நடக்கும். எல்லாம் டோட்டல் ஆச்சுனா ஓவரால் ரேஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஸோ அவங்க கான்சன்ட்ரேஷனாக வச்சுட்டு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வோல்டேஜ். ஒரு செல்லில் வந்து ஒரு செல்லோட இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா டூ வோல்ட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதேமாரி ஆறு செல்லில் கனெக்ட் பண்ணால் டுவெல் வோல்ட்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ செல்லோட இஎம்எஃப் வந்து
எதை டிபெண்ட் பண்ணால் ஹச்டு சப்போர்ட் டிபெண்ட் பண்ணியிருக்குது, கான்ஸ்டன்டாக ஹச்டு சப்போர்ட், அதோட கான்ஸ்டன்ட் குறையும் பொழுது அதோட வோல்டேஜும் குறைஞ்சிருது. ஸோ இதெல்லாம் 1.8 வரையும் குறையுது. 1.8 வோல்ட் வரும் கரண்ட் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், நமக்கு என்ன செய்யணும், அதை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும். மேலே வந்து டிசார்ஜ் ஆகிட்டுருக்கு, இப்போ ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜை விட நம்ம அதிகமாக கிரேட்டராக பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணோம்னா எலக்ட்ரோடு கடையில். ஸோ அப்போ என்ன ஆகணும், அந்த ரேஷன் வந்து ரிவர்ஸ் நடக்கும், செல் ரேஷன் வந்து ரிவர்ஸ் நடக்கும், ஆல்ரெடி அதோட ரிவர்ஸ் நடக்கும். அதுமாதிரி கேத்தோட அதோட ரோல் வந்து ரிவர்ஸாக இருக்கும். நம்ம எடுத்துக்கூடிய ப்ராடக்ட் வந்து கச்சிட்டு சப்போர்ட் தான் ரீஜெனரேட் ஆகும். ஹெச்டூஎஸ்எஃப் இருக்கு, ரீஜெனரேட்டாக இருக்குது, இதுதான் ஹெச்டூஎஸ்எஃப்4, ஹெச்டூஎஸ்எஃப்4, H2SO4, அதான் 2HTSO4, 4H 2SO4 மைனஸ், அதான் இது தான் ஹெச்டூஎஸ்எஃப்4 ஜி ரீஜெனரேட் ஆகுது. இங்கே ரியாக்டண்டாக இருந்தது, ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு என்னது திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. ஸோ அதான் ரீஜெனரேட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதில் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா லெட் ஸ்டோரேஜ் வந்து ஆட்டோமொபைல்ஸு, ட்ரெயின்ஸ் அண்டு இன்வெர்டர்ஸ், இதெல்லாம் இந்தமாரி பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லித்தியம் அயன் பேட்டரி. ஓகே, லித்தியம் அயன் பேட்டரிஸ் பாருங்கள், லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பார்க்கலாமா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.